இன்றைய வேத பகுதி தானியேல் புத்தகம் முழுவதும் ஓரிரு வார்த்தையில் விடையளி. முதலாவது கேள்வி, தானியேல் எத்தனை நாட்கள் துக்கித்து கொண்டிருந்தான்? இரண்டாவது கேள்வி, தானியேலின் மறுபெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இசைக்கருவிகளின் பெயர்களை எழுதுக. நான்காவது கேள்வி, தானியேல் புத்தகத்தில் இடம்பெறும் ராஜாக்களின் பெயர்களை எழுதுக. ஐந்தாவது கேள்வி, ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள்? ஆறாவது கேள்வி, திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்பவர்கள் யார்? ஏழாவது கேள்வி, தலையாரிகளுக்கு அதிபதி யார்? எட்டாவது கேள்வி, யாரின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? ஒன்பதாவது கேள்வி, மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வது யார்? பத்தாவது கேள்வி, யாருடைய முழங்கால் ஒன்றோடொன்று மோதியது? பொறுத்துக. பதினொன்றாவது கேள்வி, சிவிங்கி. பனிரெண்டாவது கேள்வி, பிரியமானவன். பதிமூன்றாவது கேள்வி, சிங்கம். பதினான்காவது கேள்வி, மிகாவேல். பதினைந்தாவது கேள்வி, பாக்கியவான். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பதினாறாவது கேள்வி, தரியு டேஷ் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். பதினேழாவது கேள்வி, டேஷ் பொற்சில நிறுத்தப்பட்டது. பதினெட்டாவது கேள்வி, டேஷ் போல சிலை மாறியது. பத்தொன்பதாவது கேள்வி, டேஷ் நாட்கள் ஆகாரத்தினால் சோதிக்கப்பட்டார்கள். இருபதாவது கேள்வி, அக்கினி சூளை டேஷ் மடங்கு அதிகமாக்கப்பட்டது. விடுகதைக்கு விடையளி. இருபத்தி ஒன்றாவது கேள்வி, குரட்டை விட்டு தூங்கிய மனிதன் குதித்து எழுந்தான் படுக்கையை விட்டு. குழப்பம் பல மண்டையில் கண்டு குறிகாரரை நாடி தேடி போனான், அவன் யார்? இருபத்தி இரண்டாவது கேள்வி, சிக்கன் வேண்டாம் மட்டன் வேண்டாம் கீரை காய்கறி போதும், பலமாய் என்றும் வளர்வோம் நாளும், நாங்கள் யார்? இருபத்தி மூன்றாவது கேள்வி, முக்காலம் அறிந்த முனிவர்கள் முழி பிதுங்கி நின்றனர், மறைந்த பொருள் தெரியாமல் மறைந்து விலகி சென்றனர், அவர்கள் யார்? இருபத்தி நான்காவது கேள்வி, ஒன்றை ஏழால் பெருக்கி மூன்றை அதில் சேர்த்து நான்காய் அது மாற ஒன்று அதை பார்த்து திகைத்தது, அது யார்? இருபத்தி ஐந்தாவது கேள்வி, எழுதியதை பார்த்தான் எழுந்து நின்று திகைத்தான் வாசிக்க தெரியாமல் முழித்தான் அர்த்தம் அறிந்தவுடன் அழிந்து போனான், அவன் யார்? உங்கள் சரியான பதிலை கீழே உள்ள எண்ணிற்கு வசன ஆதாரத்துடன் ஞாயிறு மாலை 5 மணிக்குள் அனுப்பவும். பங்கு பெற வயது வரம்பு இல்லை. சரியான விடை அனுப்புபவர்களில் ஒருவரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்படும். முதல் பரிசு பெறும் வெற்றியாளருக்கு ஒரு அழகிய வேதாகமம், இரண்டாம் பரிசு பெறும் வெற்றியாளருக்கு ஒரு அழகிய பாடல் புத்தகம். இத்துடன் நமது எம்பியன் வேதவினா போட்டி நிறைவு பெறுகிறது. பங்கு பெற்ற யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்த்துக்கள். நன்றி.